வணக்கம், நான் உங்கள் ஷரண் சேகர். ஓகே, கோச்சி சாக்கே ஓனாங்கிறவங்க யார்? ரொம்ப எல்லாரும் இன்ட்ரெஸ்டடாக அவளோட வெயிட் பண்ணுவீங்க இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஆக்சுவலி ஒரு ஃபேரிடேல், அதாவது ஒரு புராண கதைன்னு சொல்லியிருந்தால் நான் இதை நம்பியிருப்பேன். ஆனால் ஒன்ஸ் இது வந்துட்டு ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கே இதில் வந்துட்டு ரொம்பவே ஆர்வம் கொடுத்துச்சு இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இவங்களோட அந்த ஃபுல் ஸ்டோரியை நான் படித்ததுக்கப்புறம் தான் இந்த கதையை உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணணுன்னு முடிவெடுத்தேன். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு 25 வயசு பெண்ணாகும். ஓகேயா, இவங்க ஒரு 25 இயர்ஸ் ஓல் கேர்ள் உமன். இவங்க வந்துட்டு ஜப்பானில் உள்ளவங்க. ஜப்பானில் இது ரொம்ப 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 ஒரு பிரபலமான ஒரு கதை. இங்கே அங்கே உள்ள ஊர் மக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்துட்டு அதாவது ஒரு செஞ்சுரி ஸ்டோரின்னு சொல்லலாம், ஏர்பன் லெஜண்ட் வரைக்கும் சொல்கிறாங்க இந்த கதையை வந்துட்டு. ஏர்பன் லெஜண்டாக வந்துட்டு தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோவும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு லைக் பேர் உள்ள ஒரு ஸ்டோரினா இது. ஓகேயா, அப்படின்னா ஏர்பன் லெஜண்ட் எடுத்துக்கலாமா? பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் ஏர்பன் லெஜண்ட்னு சொன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு கதை வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டாலும் நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும். ஸோ என்ன நடந்துச்சு இவங்களுக்கு, இவங்க எதனால் ஸ்பிரிட் ஆனாங்க, அதாவது எதனால் ஆவியானாங்க, எதுக்காக இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, வஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, குச்சி சக்கே ஓனா, இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பேர் கிடையாது, இது வந்துட்டு மீனிங், அதாவது வந்துட்டு வாய் கிழிஞ்ச பேய்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் தான் வந்து குச்சி சாக்கே ஓனா, அதாவது ஒரு மவுட் வந்துட்டு லைக் வந்துட்டு எப்படி சொல்கிறது, காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கும். ஸோ வாய் ஓப்பன் பண்ணால் பல்லெல்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாரிபிளான ஒரு ஃபேஸில் இருப்பாங்க. இந்த ஹாரிபிளான ஃபேஸில் இருக்கிற இந்த பேய் வந்துட்டு ஒரு காலத்தில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன்னு சொல்கிறாங்க. ஷீ வாஸ் த ஓன்லி மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். ஸோ இவங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணணுன்னா குவாலிஃபைட் பர்சன் தான் முடியும், அதாவது ஒரு பெரிய லெவலில் உள்ள ஒரு வீரர், அதாவது அந்த மாதிரி ஒரு வீரர்களை மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. ஒரு போர் வீரராக இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள ஒரு வீரராக இருந்தால் மட்டும்தான் கட்டி கொடுப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு போர் வீரரை பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் ஒரு சமுராயின்னு வச்சுங்களேன். ஸோ அவர் வந்துட்டு இவங்க மேலே எப்போவுமே ஒரு சஸ்பெக்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஓகேயா, இவ்வளோ அழகான ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி நம்மளை வந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க? அவர் ஆக்சுவலி அவ்வளோ அழகு கிடையாது, பட் இவங்க வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகு, பேரழகின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இவரை அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா, இவர் ஒரு பெரிய வீரர் அங்கே வந்துட்டு, அதனால பேர் உள்ள வீரருங்கிறனால கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு ரூட்டீன் ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இந்த குச்சி சாக்கே ஓனாங்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு வந்துட்டு டெய்லி தாழகுன்னு தெரியும், ஆனால் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது இவர், ஓகே அந்த சமுராய், இவர்கிட்ட வந்துட்டு எப்போவுமே கேட்பாங்க. காலையிலானால் கண்ணாடியை பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு ஹஸ்பண்ட்டை போயிட்டு கேட்பாங்க, நான் அழகாக இருக்கேனா? அப்போ அவர் வந்துட்டு நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் ஒரு மன திருப்தி. இது ஏன்னு கேட்குறீங்கனாக்கா, இவர்கிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும், அங்கே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்களோ யாரை பார்க்குறாங்களோ சரி, இதே ஒரு கேள்வியை அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் அழகாக இருக்கேனா, நான் அழகாக இருக்கேனான்னு. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஸோ இதனாலேயே எப்போவுமே இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு சஸ்பெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க மேலே. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அந்த ஊரில் உள்ள அந்த மன்னர் வந்துட்டு ஒரு கட்டளை இட்டார், எல்லாம் அதாவது அந்த இடத்துல உள்ள எல்லா போர் வீரர்களும் வந்து கிளம்பி இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு வார்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லா வீரர்களும் வந்துட்டு சேர்ந்து இந்த வார்க்கு வந்துட்டு போவாங்க, அடுத்த ஊரில் உள்ள அந்த கண்ட்ரியில் உள்ள வார்க்கு போவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து போர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி மந்த் கணக்கு வராது, இயர்ஸ் ஆகும், 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி லெங்க்தான ஒரு வார் வச்சுங்களேன், அவங்க போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு லெங்க்தான ஒரு இயர்ஸ் ஆகும்னு நினச்சிங்க, மேபி ஒரு 1 to 2 இயர்ஸ் இருக்கலாம். இவர் வந்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, அதாவது நான் வந்துட்டு இந்த மாதிரி வார்க்கு போக போகிறேன். ஸோ குச்சி சாக்கே ஓனா வந்துட்டு ரொம்ப கவலையாகிடுறாங்க, பட் இருந்தாலும் அழகாக ஆசையோடு அனுப்பி வைக்கிறாங்க, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இவர் வந்துட்டு போகும்போதே ஒரு சந்தேக நோக்கத்தோடு தான் போகிறாரு, இவ்வளோ வேறு ஒரு பேரழகியாகும், நம்ம போனதுக்கப்புறம் என்ன நடக்குமோ,
நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாளா இல்லையாங்கிற அந்த ஹானஸ்டி இருக்குமா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு இவர் வந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்புன அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு நிறையா விஷயம் லைக் அங்கே போயிட்டு அந்த வார்க்கு அப்புறம் நிறையா இதில் வந்துட்டு ப்ரொமோட்டட் ஆகி அதாவது தளபதியாக வந்துட்டு இவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள அந்த பிக் ஷாட்ஸ்னு வச்சுக்கலாம் மன்னர்கள்னு வச்சுக்கங்க. இவர் வந்து ப்ரொமோஷன் வரைக்கும் வாங்குறாரு ஒரு பெரிய வீரருங்கிற பேரில். ஸோ ப்ரொமோஷன் ஆகி அவர் ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு 1 இயர் பிளாஸாக 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு லெங்க்தான ஒரு இயர் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக இந்த சைட்டு வரவே இல்லை. இவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவருக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அங்கேருந்து ஜெயிச்சுட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல பேர் தளபதிங்கிற ஒரு பட்டத்தோடு வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டோட அதாவது இந்த சமுராய் அவரோட ஃப்ரெண்டோட ட்ரிங்க் பண்ணலான்னு வெளியே போகிறாரு. ட்ரிங்க் பண்ணலான்னு வெளியே போகும்போது அப்போ அந்த ட்ரிங்க் சாப்பிடும்போது அவரோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேனே இந்த ஒரு உமனை பற்றி, ஷீ இஸ் த மோஸ்ட் ப்ரிட்டியஸ்ட் உமன்னு, நீ அவங்கள பார்த்தே ஆகணும், பார்த்தா தான் உன்னோட இந்த லைஃப் ஃபுல்ஃபின் ஆன மாதிரி இருக்கும், நீயும் ஒரு பெரிய படை தளபதி ஆகிட்ட, கண்டிப்பாக நீ அவங்கள பார்த்தே தீரணும். அவங்களாம் வந்துட்டு ஈஸியாக எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டுமே தான் அவங்கள கல்யாணம் கூட பண்ண முடியும் அப்படின்னுலாம் சொல்லி உசுப்பேத்தி விட்டவொடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகியா, இவருக்கு ஒரு கியூரியோசிட்டி வருது. இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், ஆனால் அவருக்கு அந்த கியூரியோசிட்டி வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களையும் நம்ம அடையணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் யாருன்னு பார்க்கலான்ட்டுன்னு இந்த ஃப்ரெண்டோட போகிறாரு. சரி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது தான் தெரியுது அவருக்கு திரும்ப பழைய ஞாபகம்லாம் வருது, இது நம்ம வீடு மாதிரி இருக்க அப்படின்னு. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற பாதை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அவர் வீட்டு முன்னாடியே கொண்டு போய் நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டினோடனே என்ன ஆகுதுனாக்கா இவர் சொல்கிறார், இது ஏன் வீடாச்சு அப்படின்ட்டுன்னு வந்த கோபத்துக்கு கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தா இவரோட மனைவி குச்சிசாக்கி ஓனா இன்னொரு ஒரு பர்சனோட அங்கே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அது வந்து இவர் பார்த்துட்டாரு. பார்த்த கோபத்தில் உள்ளே போய் ஹவு டேர் நீ எப்படி இந்த மாதிரி என்னை ஏமாற்றலாம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினோனே அவங்க சைட்டில் உள்ள பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போனதும் எனக்கு வந்து எந்த ஒரு தகவலும் வரல, நீங்கள் அங்கே உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அப்போ என்னோடய வாழ்க்கையே என் வாழ்க்கை என்ன ஆகுறது, அதனால நான் இன்னொரு ஒரு பர்சனோட நான் வந்துட்டு வாழ்க்கை நடத்துறதுல என்ன தப்பு, எனக்கு லோன்லியாக இருக்காதா, நீங்கள் என்ன ஆயிட்டிங்கன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னுலாம் அவங்க சொல்ல இவருக்கு அதை டேக் இட் பண்ண முடியலை. இவருக்கு ஏற்கனவே இவங்க மேலே டவுட்ஸ். ஸோ இவர் என்ன செஞ்சிட்டாரு, இவர்கிட்ட இவருக்கு பக்கத்தில் இருந்த கத்திரிக்கோள் அதாவது சிசர்ஸ் அதை எடுத்து அவங்க வாயை அப்படியே காது வரைக்கும் வெட்டி கிழிச்சிடுறாரு. கிழிச்சிட்டு அது எதுக்கு அவர் அப்படி செஞ்சார்னா, உனக்கு இந்த அழகு இருக்கிறதுனால தான் ஓவரான ஆணவத்தில் நீ ஆடுற, உன் வாயை நான் கிழிக்கிறேன்ட்ட, இதுக்கப்புறம் உன் மூஞ்ச அழகு போச்சு, அதாவது உன் முக அழகு போச்சு, எவன் உனைய பார்க்குறான்னு நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம், இந்த ஆணவத்தில் தானே நீ ஆடுற, எப்போதும் உனக்கு அழகு இருக்குது, எப்போ வேணாலும் நீ ஆள் மாற்றலான்னு நினச்சி தானே இதை நீ பண்ணுன அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு. அவங்களும் குச்சிசாக்கேவனா ஃபேஸ் எல்லாம் ப்ளீட் பண்ணி அப்படியே மயக்கத்தில் அவங்க கிடக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வந்து விடுறாங்க வீட்டில். அவங்க முகத்தை அவங்க கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல, ஏன்னா குச்சிசாக்கேவனாக்கு வந்துட்டு அவங்க அழகு தான் எல்லாமே. ஸோ அவங்க முகத்தை வந்து இந்த சூச்சஸோட பார்க்கறது அவங்களுக்கு டேக்கிட் பண்ண முடியல, நம்ம முக அழகு போச்சேங்கிற அந்த வருத்தத்தில் அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஸ்பிரிட்டாக வந்து எல்லாத்தையும் வஞ்சன்ஸ் வச்சு இதே மாதிரி ஒரு வெப்பனோட அதாவது அந்த சிசர்ஸோட அவங்க ஊர் ஊராக சுற்றுறாங்க, எல்லா இடத்துலையும் தென்படுறாங்க, நிறைய பேரை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அது வந்து அந்த செஞ்சுரிஸில் நடந்த கதை வந்து இது தான். ஸோ கொஞ்ச நாளாக இந்த கதை வந்துட்டு அமைதியாக போயிடுச்சு. 1970s திரும்பவும் குச்சிசாக்கேவனாவோட ஆவி இங்கிட்டும் அங்கிட்டும் தென்படுறதா ஊர் மக்கள் வந்து ரூமர்ஸை கலப்பி விட்டு பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மையானே எனக்கு தெரியல, நான் போய் தேடி பார்த்ததில் எனக்கு எதுவும் ப்ரூஃப்ஸ் கிடைக்கல, வீடியோ ப்ரூஃப்ஸ் எதுவும், பட் அந்த ஊர் மக்கள் அதை தான் நம்புகிறாங்க. அண்ட் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆவிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான ஃப்ளோ சார்ட்ஸை நான் பார்த்தேன். என்னடா ஒரு ஆவிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஃப்ளோ சார்ட்ஸா, இது புதுசாக இருக்க, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கக்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு மாஸ்க் போட்டிருப்பாங்களா, அதாவது அவங்க வாய் வந்துட்டு கிழிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஆவியோட ஃபேஸும் அதே மாதிரி
ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பயங்கரமாக அந்த ஸ்காரோட அப்படி தான் இருப்பாங்க. அந்த பல் அவங்க ஓப்பன் பண்ணால் வாய் வந்துட்டு உள்ளுக்கு அந்த பல்லெல்லாம் தெரியும், அவ்வளோ பயங்கரமாக கொடூரமாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அப்போ இப்படி தான் அவங்க கண் மட்டும் தான் தெரிய போகுது. அந்த மாஸ்க் வந்துட்டு நார்மலி அந்த டைமில் ஜப்பான்லாம் வந்து கோல்டுக்கெலாம் கூட மாஸ்க் போடுவாங்க. இப்போதைக்கு இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு கொரோனானால எல்லாருமே போட்டிருக்கோம். ஸோ அவங்க ஊரில் அந்த டைமில் யாரும் போட மாட்டாங்க. ஸோ பர்டிகுலராக இவங்க மட்டும் போட்டிருப்பாங்க அந்த மாஸ்க்கை. அப்போ அது வந்து ஒரு தனியாக தெரியும். இவங்க மாஸ்க் போட்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் பிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நான் அழகாக இருக்கேனாங்கிற ஒரு வார்த்தையை. அழகாக இருக்கேன்னு சொன்னால் அவங்க மாஸ்க்கை கழட்டிட்டு முகத்தை காட்டிட்டு கொடூரமான அந்த முகத்தை காட்டி கேட்பாங்க, இப்போ நான் அழகாக இருக்கேன்னா சொல்லுன்னு. அவங்க எஸ்ன்னு சொன்னால் அந்த கையில் வச்சுருக்கிற அந்த சிசஸ் எடுத்து, இல்லை அவங்க என்ன வெப்பன் வச்சுருப்பாங்களோ அதை எடுத்து இங்கே வாய் அவங்க வாய் மாதிரியே கட் பண்ணி விட்டு அப்படி போயிடுவாங்க. அதாவது அதுலேயே சில பேர் செத்துருவாங்க வலி தாங்க முடியாமல். இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னான்னு, நீங்கள் நோன்னு சொன்னீங்கன்னா அப்பயும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. நோன்னு சொன்னால் ஓ நான் அழகாக இல்லையான்னு சொல்லிவிட்டு தலையை துண்டாக்கிடுவாங்க அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் பார்த்தேன். மெஜாரிட்டி பீப்புள் அதை தான் சொல்லியிருக்காங்க, தலையை துண்டாக்கிடுவாங்கன்னு. ஸோ இவங்ககிட்ட இந்த எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்க ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கக்கிட்ட எஸ்னோ சொல்லக்கூடாது நோனோ சொல்லக்கூடாது. அவங்க கேட்கும் போது நீங்கள் வந்து சாரி எனக்கு அதுக்கு டைம் இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அப்பாலஜைஸ் கேட்டுட்டு உங்ககிட்ட ஒரு டைமண்ட் கூட கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது ஒரு டைமண்ட் மாதிரி இருக்குமா, ஒரு டைமண்ட் அவங்க கையில் கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை நீங்கள் எதுவும் சொல்லாமல் போயிட்டீங்கனாலும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஆப்ஷனை நான் அதில் பார்த்தேன் அந்த ஃப்ளோ சார்ட்டில். ஸோ இப்படி ஒரு ஆவிக்காக இவ்வளோ ஃப்ளோ சார்ட்லாம் வச்சு ஊர் மக்கள் நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா ஒருவேளை இது உண்மையிலே நடந்த விஷயமா இருக்கிறனால தான் எல்லோரும் ஃப்ளோ சார்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் போட்டிருக்குன்னா, அந்த ரிசர்ச்சில் நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்ச நாளாக ரொம்பவே வந்து பாதுகாப்போட பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டாங்களா, வீட்டுக்கு போகும்போது கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட பயப்படுவாங்களா சொந்தமாக வீட்டுக்கு போகிறதுக்கு, இல்லை என் பேரண்ட்ஸ் வந்து என்னையை பிக்கப் பண்ணி கொண்டு போனால் மட்டுமே தான் நான் வீட்டுக்கு போவேன் இல்லைனா நாங்கள் நடந்து போக மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த ஊர் வந்து பயங்கரமான பயத்தோடு இருக்கிற ஒரு லைஃப் மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அதாவது 7 மணிக்கு மேலே வந்துட்டு யாருமே வீட்டை விட்டோம் வெளியே போகிறது கிடையாது அந்த டைமில். இந்த குஜிசாக்கி ஓனாவோட ஸ்பிரிட் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட தென்படுறதா வந்து ஊர் மக்கள் நம்பினாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெயின் கதை. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு ஒரு உமன் ஒரு லேடி இவங்கள மாதிரியே மாஸ்க் போட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு குச்சிசாக்கி ஓனா மாதிரியே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை கழட்டி பார்த்தா அதே ஸ்கார் அவங்க ஃபேஸ்லேயும் இருக்குது. எல்லோரும் நினச்சிட்டாங்க இவங்க தான் குச்சிசாக்கி ஓனா போல அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு மனுஷ உருவத்தில் திடீர்னு கூட வந்து நிற்பாங்களா அந்த மாதிரி நிற்கிறனால தான் வந்துட்டு ஆளுங்களுக்கு வந்துட்டு உமன் நினச்சிக்கிட்ட போய் பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க ஃபேஸ் அப்படி காட்டணோன்னே தான் தெரியும் அவங்க ஒரு ஸ்பிரிட்னு. ஸோ அந்த லேடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன அங்கே ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு மென்டல் ப்ராப்ளம் உள்ள ஒரு பர்சன். அந்த லேடி வந்துட்டு ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதாவது மென்டல் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு குச்சிசாக்கி ஓனாவோட கதை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் போல், அதனால் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்ததாக அந்த வெப்பனோட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை குச்சிசாக்கி ஓனாவோட ஸ்பிரிட் அவங்க உடம்பு உள்ளுக்கு இருக்குது அதனால தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதா இன்னும் சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த கதையில் நான் எதை நம்புறதுன்னு எனக்கே தெரியும். பட் சோஃபா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இது. அதுக்கப்புறம் வந்துட்டு குச்சிசாக்கி ஓனாவோட அந்த ஸ்டோரி வந்து அப்படியே காம் டவுன் ஆயிடுச்சு. அதோட இப்போதைக்கு கொஞ்ச நாள் இவ்வளோ வருஷமாக எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரில, எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை அவங்கள பற்றி. பட் அது ஸ்பிரிட் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போடலாம். ஸோ இந்த கதையை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், கீப் இன் வியூவில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக வெல்கம் வித் அனதர் ஹாரர் பேரனாமல் இந்த மாதிரி சீக்வன்ஸ் உள்ள கதைங்களோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் ஆல் மை ஸ்டோரி இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. நான் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிற கதைங்கள்லாம் நான் சூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுவும் நானே படித்து அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எனக்கு ஃபீல் பண்ணால் மட்டும்தான், பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரியாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் ஏதாவது சில இந்த மாதிரி கதைங்க இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் கீப் இன் வியூவில் வச்சு நம்ம பேசலாம் அடுத்தடுத்த கதைங்களில். ஸோ இப்போ கொரோனா காலம், எல்லோரும் மாஸ்க்கோடு சுற்றிட்டு இருக்காங்க. குச்சி சாக்கியோனா எந்த நிமிஷத்துலேயும் வரலாம்,
ஓகே, உங்களையும் விசிட் பண்ண சொல்லாதீங்க. நாம் மலேசியாவில் தானே இருக்கோம், நம்மளுக்கு என்ன கதை அது ஜப்பானில் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லாதீங்க, அசால்ட்டாக இருக்காதிங்க. திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நின்று நான் அழகாக இருக்கேன் நான் கேட்டு நீங்கள் ஐயோ கண்ணே இவ்வளோ அழகாக இருக்க நம்பரை வாங்கிடுவோன்ட்டு ஏதாவது போயிட்டு தப்பாக பேசி மாட்டிக்காதீங்க. கத்திரிக்கோளில் வெட்டு வாங்க முடியாது யாருனாலையும். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் அண்ட் ஸ்டே சேஃப் அஸ் வெல். ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷேரன் சேகர். சீ யூ சூன்.